குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 23 அக்டோபர் 2018 கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்னொரு சின்ன ஒரு ஃபேக்ட் பேஸ்டாக பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லி ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இப்படி போயிட்டுருக்கக்கூடிய ஒரு சூழலில் சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87% ஆஃப் வேஸ்ட் ஃப்ரம் டாய்லெட்ஸ் கோஸ் டு ரிவர், ஃபார்ம் லேண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட். இந்த மாதிரி இடத்துல தான் போயிட்டுருக்கு. ரொம்ப புவராக சானிடேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு, சிஸ்டம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உத்தரப்பிரதேசத்தில். ஸோ உத்தரப்பிரதேசம் தான் உங்களுக்கே தெரியும், இந்தியாவுடைய ஹையஸ்ட் பாப்புலேஷன், மோர் தென் 16 crore. இப்போ 20 crore ஆயிருக்கும். 16 crore பாப்புலேஷன் வந்து உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கக்கூடிய சிஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சானிடேஷன் இவ்வளோ புவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் பேக்வர்ட் ஸ்டேட்ஸ் நிறைய இருக்குது. ஈவன் மோர் தென் 10 lakh இருக்கக்கூடிய சிட்டிஸில், நிறைய சிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அப்படி தான் இருக்குன்றாங்க. இதே 30 cities இன் இதே மாதிரி ஒரு 30 cities வந்து சர்வே எடுத்திருக்காங்க. அந்த எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட ரொம்ப மோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக இந்த இடத்துல நம்ம சொல்கிறோன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வச்சுக்கலாம். அந்த சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இந்தியாவில் ஸ்வச் பாரத் எப்படி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு ட்ராபேக்காக நீங்கள் வந்து இந்த ஒரு இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா, த ஜுடிஷரிஸ் மீ டூ மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டோரியல் நீங்கள் பார்க்கலாம். இதில் ரெண்டு விஷயம் முக்கியமாக எம்பசைஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று ரைட் டு எக்ஸ்பிரஷன், இன்னொன்று ரைட் டு ரெப்புடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரைட் டு எக்ஸ்பிரஷன் எங்கே சார் இருக்குன்னா, Article 19 Clause 7 நீங்கள் பார்க்கலாம். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதிலே வருது எக்ஸ்பிரஷன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரீக்குவெண்ட்டாக, இப்போ வந்து ஒரு டிவி சீரியல் நடிகையோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தர் அக்யூஸ் பண்ணுறாங்க. உடனே அந்த அக்யூஸ் பண்ணுறவர் என்ன பண்ணுறாருனா, அவங்க மேலே ஒரு டிஃபேமேட்டரி கேஸ் ஒன்று போடுறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேஸ் போடும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த கேஸ் போட்டு அவர் கேஸ் போட்ட உடனே இப்போ கேஸ் அக்யூஸ் பண்ணவங்க இருக்காங்களே அந்த லேடி இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரூஃப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரூஃப் பண்ணுறதுன்றது வந்து எல்லாருமே ப்ரூஃப் வச்சுருப்பாங்களான்னா வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு காலத்தில் நடந்திருக்கும், அதுக்காக எல்லாருமே ப்ரூஃப் வச்சுருப்பாங்களா அப்படின்னா அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயந்தான். ஸோ இந்த மீ டூ கேம்பெயின் வந்து இந்தியாவில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட்டாக போய்கிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரிட்டிஷ் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷுடைய எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் பாலிசி இதெல்லாத்தையும் வந்து யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா உடனே டிஃபேமேட்டரி கேஸை போட்டு அவங்கள வந்து தூக்கி போட்டாங்க. அப்போ அப்படி இருந்தது. அப்புறம் பொலிட்டீஷியன்ஸ்க்கு எகேன்ஸ்டாக கேஸை போடும்போது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டிஃபேமேட்டரி கேஸை போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து திருப்பி கேஸ் போடுவாங்க. அப்புறம் அவங்க அந்த கன்சர்ன் நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணும், ஆமாம் இவர் இப்படி தான் பண்ணியிருக்காரு அப்படி தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி போனதுனால என்ன அப்படின்னா, யாருமே வந்து ஃபர்தராக பொலிட்டீஷியன்ஸ் மேலே வந்து இந்த மாதிரியான கேஸெல்லாம் போடுறதில்ல. இதே மாதிரி தான் இப்போ வந்து பொலிட்டீஷியன்ஸ்ன்றது வேற, இப்போ வந்து பெண்களுக்கு எகென்ஸ்டாக போடுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பெண்கள் வந்து ஒரு நபரை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் ரிலேட்டடாக அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க மேலே டிஃபாமேட்டரி கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டவங்க இப்போ என்ன ஆச்சு, கேஸ் போட்டதுனால இவங்க ப்ரூஃபை காமிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இவங்களுக்கு தான் இங்கே தலைவலி அதிகமாக இருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்தராக எல்லாருமே இந்த மாதிரி கேஸ் கொடுக்கறதுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரைட் டு எக்ஸ்பிரஷன் அப்படின்றது இங்கே வந்து பாதிக்கப்படுது. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்ல வேண்டியதை வந்து சொல்லாமல் அப்படின்னு நிறுத்திடுவாங்க. அப்போ அவங்க என்ன நடக்கும், ரைட் டு எக்ஸ்பிரஷன் அப்படின்றத கண்டிப்பாக அங்கே ஸ்டாப் ஆகிடும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சிவில் கேஸாக தான் இருக்கும். ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிமினல் கேஸாக இருக்கு ஸோ அப்படின்னு சொல்கிறாரு. அதனால வந்து இதை வந்து சிவில் கேஸாக மாற்றணும், இந்த மாதிரி கேஸ் போடும் இந்த டிஃபேமேட்டரி கேஸ் போடும்போது. ஸோ இப்படிப்பட்ட கேஸ் வந்து ஒரு கிரிமினல் கேஸாக எடுக்காமல் ஒரு சிவில் கேஸாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபேக்ட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மீ டூ கேம்பெயின் வந்து போயிட்டே இருக்கு. ஸோ போகிற போக்கில் இது வந்து என்ன நடக்கும் அப்படின்றத இன் ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த எடிட்டோரியலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் வந்து அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கார், வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் ஃபார் பிரிசன் ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாரு, நிறைய இந்த பிரிசன் ரீஃபார்ம் பற்றி சொல்லியிருக்காரு. இந்த சிறைச்சாலையில் சீர்திருத்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா,
சோ அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரிலேட்டடா கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டா சில கமிட்டிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, முல்லா கமிட்டி, அதே மாதிரி ஜஸ்டிஸ் கிருஷ்ணா ஐயர் கமிட்டி, ஸோ இது மாதிரி ஜஸ்டிஸ் அமித் ராய் கமிட்டி, இந்த கமிட்டிஸ் எல்லாம் வந்து எதுக்காகனா பிரசன்ட் ரிஃபார்முக்காக போடப்பட்ட கமிட்டிஸ். நம்ம ராகவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் கே ராகவன் ரொம்ப ஃபேமஸ் ஃபார்மர் டைரக்டர், என்ன ஃபார்மர் சிபிஐ டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பிரிசன் அப்படின்றது வந்து எதுக்காக இருக்கு, ஸோ அதுக்குண்டான மீனிங்கே வந்து கிளியராக இல்லை. அது வந்து ரீஃபார்முக்காக இருக்கா, இல்லை வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக இருக்கா, ரிவெஞ்சுக்காக இருக்கா? இப்போ வந்து உள்ள போயிட்டு வந்து அவர் திருந்தி வெளியே வரணும், அப்போ ஒரு திருத்தக்கூடிய ஒரு மையமா இருக்கா, இல்லை வந்து அவங்கள வந்து தண்டிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கா அப்படின்றதுல வந்து முதல்ல தெளிவு கிடையாது அப்படின்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறைச்சாலாம் ஓவர் க்ரௌடாக இருக்கு அப்படின்றவர், கிட்டத்தட்ட ஒரு 1300 சிறைச்சாலாம் அவ்வளோதான் ரூம்ஸ் இருக்கு, பட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லேக்ஸ்க்கு மேலே வந்து கைதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பேசிக் அம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னா, எந்த ஒரு அம்யூனிட்டிஸுமே அங்கே கிடையாது, ரொம்ப புவராக இருக்கு. சானிடேஷன் ஃபெசிலிட்டி இருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய என்னென்ன பேசிக் நீட்ஸ் கூட அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அண்டர் ட்ரையல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இந்த அண்டர் ட்ரையல்னா என்ன அப்படின்னா, பல பேர் வந்து கேஸ் வந்து இன்னும் கோர்ட்ல இருக்குன்னா முடிவே இல்லை, அவங்க எல்லாருமே சிறைச்சாலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதனால என்னாச்சுன்னா, இது ஒன்று ரீசன். அப்போ அண்டர் ட்ரையல்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ஜுடிஷியரியில வந்து நீங்க பாக்கலாம், இப்போ ரீசெண்டா கூட வந்துச்சாங்க, ஸோ லேக்ஸ் ஆஃப் கேஸ் வந்து ஜுடிஷியில வந்து அப்படியே பேக்லாக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அண்டர் ட்ரையல் இருக்கக்கூடிய கேசஸை வந்து ஃபாஸ்ட் ட்ராக் மூலியமா சீக்கிரமா முடிக்கிறதுக்கான ஒரு வழியை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் வந்து பொலிட்டிக்கல் வில் இங்கே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன, இந்த பொலிட்டீஷியன்ஸும் இதை ரீஃபார்ம் பண்றதுக்கான எந்த ஒரு ஆர்வமும் காமிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இல்லை அப்படின்றதுனால, ஸோ பொலிட்டீஷியன்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெருசாக அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டை காமிக்கிறது இல்லைன்றாரு. அதே மாதிரி அஃபீசர்ஸும் வந்து ரீஃபார்ம் பண்றதை பற்றி எந்த ஒரு இதுவுமே மெஷர்ஸுமே எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம Article 21 உங்களுக்கு ஒன்று இருக்கு, ஆல்ரெடி ரைட் டு கிளியர் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி வந்து தீகார் சிறைச்சாலை பற்றி இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஒருத்தர் கேஸ் போடும்போது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு, ஆஸ் பர் Article 21 படி தன்னை சுற்றி வந்து சுற்றுச்சூழல் சுற்றி சுத்தமாக இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரிசன் கண்டிஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கு, ஸோ மொத்தத்தில் ரொம்ப மோசமாக இருக்கு. ஸோ அதனால வந்து இது பிரிசன் எல்லாம் சரி பண்ணணும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியர் கட்டாக நம்ம வந்து கொண்டு வரணும், எதுக்காக இருக்கு அப்படின்றத கிளியர் கட்டாக கொண்டு வரணும். அதே மாதிரி அஃபென்சஸ் இல்லாத நம்ம ஸ்பீடி ட்ரையல் மூலிமா தேவையில்லாமல் சிறையை வந்து ஓவர் க்ரௌட் பண்ணாமல் அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்கனாமிக் அஃபென்சஸ்க்காக நிறைய இன்னைக்கு வந்து கிரிமினல் அஃபென்சஸை விட எக்கனாமிக் அஃபென்சஸ் இந்த மாதிரி பெட்டி அஃபென்சஸ் பெட்டி கேசஸ் தான் நிறைய வருது. அப்போது அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக அதுக்குண்டான லாஸை வந்து நம்ம ரீஃபார்ம் பண்ணி ரொம்ப என்ன சொல்றது ஸ்பீடியாக அதை முடிக்கிற மாதிரி நம்ம பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்கனாமி அஃபென்ஸாக வந்து ஒருத்தர் போடுறாங்க அப்படின்னா அவருடைய அசட்டெல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு அவரை வந்து நம்ம சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி லாஸ் எல்லாம் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். எல்லாருமே ஒரே மாதிரி நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறதுன்றது வேற. ஃபஸ்ட்டு எப்படி ட்ரீட் பண்ணுது, ஸோ எல்லாருமே கிரிமினல்ஸாக இருக்க மாட்டாங்க, ஸோ நான் வயலண்ட் அஃபெண்டர்ஸ்ன்னு இருக்காங்க, அப்போ அவங்கள ட்ரீட் பண்ணுறது எப்படி? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கிளியர் டெஃபினேஷனுமே வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து நம்மளுடைய பிரிசனில் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிறைச்சாலை எதுக்கு இருக்குன்றது மீனிங் தெரியணும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர் க்ரௌட் இல்லாமல் பார்த்துக்கணும், அது வந்து அவங்கள சீர்த்துறதுக்கு ஒரு மையமாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் அவங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம கொடுக்க முடியாது, ஸோ அது ஒரு பனிஷ்மெண்ட்டாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் பேசிக் அம்யூனிட்டிஸும் அவங்களுக்கு இருக்கணும், இந்த மாதிரி ரீஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆர்டிக்கல், இது ரிலேட்டடாக ரொம்ப காலமாக வந்துட்டுருக்கு, இது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஃப் பேட்டில் பிட்வீன் ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த பேமெண்ட் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு, லைக் பேடிஎம் இந்த மாதிரி பேங்க் தான் வந்து பேமெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. இந்த பேமெண்ட் பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிரெடிட் கார்டு அந்த டெபிட் கார்டு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதே மாதிரி லோன் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு 1 லேக் டிரான்சாக்ஷன் மட்டும் வச்சுப்பாங்க, லைக் பேடிஎம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி நிறைய இருக்கு இந்த பேமெண்ட் பேங்க்ன்றது இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியாவில் நிறைய வளர்ந்துருச்சு.
இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் என்ன ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பேமெண்ட் பேங்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாடி ஒன்று கிரியேட் பண்ணலாம், லைக் ஆர்பிஐ மாதிரி ஒரு செப்பரேட் ரெகுலேட் பாடி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த ப்ரப்போசலை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரெகுலேட்டரி வந்து ரெண்டு பாடி இருந்தால் அது சரியாக இருக்காது, தேவையில்லாத கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி புதுசாக ஒரு பாடி கிரியேட் பண்ணால் அவங்க அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குமா, ஆர்பிஐக்கு உண்ட ஆர்பிஐக்கு இருக்கிற மாதிரி அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமானா, அதுக்கு இருக்காது. தேவையில்லாத இதுக்கும் அதுக்கும் வந்து கிளாஷஸ் தான் வந்து தேவையில்லாமல் ஏற்படும் அப்படின்னு அவங்களுடைய ஒரு அப்போஸை வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் ஃபைனல் டிசிஷன் கவர்மெண்ட் எடுத்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் எல்லாம் பண்ணலை. அதனால் ஜஸ்ட் ஒரு இன்டர் நீங்கள் வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ ஆஃப் ஹெல்த் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. 10 கோடி குடும்பங்களுக்கு 5 லட்சம் ஒரு ஒரு ஃபேமிலிக்கு 5 லேக்ஸ் வரைக்கும் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு புதுசாக இந்த மாதிரி இதில் என்ன ஒரு கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க, கிரிட்டிசிசம்ல என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு, பிரதான் மந்திரி இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆல்ரெடி என்ன ஸ்கீம் அப்படின்னா, பிரதான் பாரத் பிரதான் மந்திரி இப்போ ஜன ஆரோக்கிய யோஜனான்றது இப்போ இருக்கக்கூடியது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்ட்ரிய ஸ்வஸ்தி பீமா யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் 2018 கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டை வச்சு நம்ம வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம அட்மிட் ஆனால் தான் கிளைம் பண்ண முடியும், சும்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலும் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதில் சில டிராபேக் இருந்தாலும் இவங்க இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கார்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள்கிட்ட வந்து ப்ராப்பராக அவேர்னஸ் இல்லை அப்படின்றாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு, இந்த மாதிரி கார்டெல்லாம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போனால் ப்ராப்பராக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றாங்க. இது வந்து ஒரு ஷோகேஸுக்கு வைக்கிற ஒரு கார்டு மாதிரி தான் இருக்கே ஒழிய, எந்த ஒரு இந்த கார்டுனால வந்து நம்மளால் ப்ராப்பராக எந்த ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நம்மளால் வந்து வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கிரிட்டிசிசம் தான், இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்டு வந்து ஹவு டு யூஸ் தி கார்டு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் இன்அக்யூரசி ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதில் வந்து சரியாக இருக்காது அப்படின்றாங்க. அப்புறம் லேக் ஆஃப் மணி ஆன் தி கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு ஷோ பீஸ் மாதிரி தான் இருக்குது, இப்படியே நம்ம எடுத்துகிட்டு போனால் கூட அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த கார்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதே இல்லை. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஷோக்கு வைக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா என்ன, ஆல்ரெடி இப்போ நம்ம லாஸ்ட்டாக நீங்கள் மேடம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வரதுக்கு பதிலாக நோய் வந்ததுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுன்றதுக்கு பதிலாக நோய் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இங்கே சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் ஃபர்தராக பாருங்கள். அடுத்ததான் அதுக்கப்புறம் வந்து பேனல் ஃபார் அடாப்டிங் யூஎன் மாடல் ஆன் கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவில் இந்த இன்சால்வன்சின்ற ப்ராப்ளம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு, லைக் விஜய் மல்லையா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோரும் கடன் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யுனைடட் நேஷன் மாடலில் வந்து அந்த இன்சால்வன்சி கூட நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்ன அப்படின்னா, இப்போ சில எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கும் அமெரிக்காவில் இருக்கும், இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இந்த கூட நம்ம இப்போ ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனியை ஒரு ஆள் இங்கேருந்து அங்கே ஓடி அங்கே போயிடுவாருன்னு வச்சுக்கோங்களுக்கு திருப்பி வரல, அப்போ என்ன பண்ண முடியும்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவருடைய அசட்டை கூட நம்ம இப்போ என்ன பண்ண முடியும், அக்வர் பண்ண முடியும். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அசட்டை தான் நம்மளால வந்து அக்வசிஷன் பண்ண முடியும், இப்போ அமெரிக்காவில் இருந்தால் கூட நம்ம வந்து அக்வசிஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான இன்சால்வன்சி பேங்க்ரப்சி எல்லாம் நம்ம வந்து தடுக்க முடியும், இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு பொறுத்தவரையிலுமே இவ்வளோதான் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ தேங்க்யூ, பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.